நம்பர் ஒன் மாநிலம் மாஸ் காட்டிய முதல்வர் ஸ்டாலின். தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஒரு விஷயத்தில் முதலிடம் பிடிப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. மிகப்பெரிய திட்டமிடல், விடாமுயற்சி, தொலைநோக்கு பார்வை என்றெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஆனால் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அதை செய்து காட்டியுள்ளார். ஆம், நம்பர் ஒன் முதல்வர் ஆவேன் என்று ஸ்டாலின் சொன்னதை செய்து காட்டியுள்ளார். கடன் வாங்கும் மாநிலத்தில் தமிழகம் நம்பர் ஒன் மாநிலமாக வந்துள்ளது. அதுவும் தொடர்ச்சி 3 ஆண்டுகள். வடக்கை விட தெற்கு முன்னேறி உள்ளது, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகம் முன்னேறி உள்ளது, பீகாரை விட நாம் பல படிகள் முன்னேறி உள்ளோம் என்று சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? பின்தங்கிய மாநிலங்கள் அதிக கடன் வாங்கினால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதற்கு அவர்களை விட அதிகம் கடன் வாங்க வேண்டும்? காரணத்தை நாங்களே சொல்றோம். ஓசி ஓசி தான் இங்க பிரச்சனை. எங்கும் ஓசி, எதிலும் ஓசி. இதோ உங்க ஈகோவிற்காக முன்னாள் சாராய அமைச்சரை இலாக்கா இல்லாம வச்சிருக்கீங்க, அதுவும் ஓசி தான். அவர்கள் வேலை பார்க்கும் 21 பேருக்கு தண்ட சம்பளம் கொடுப்பதும் ஓசி தான். இலாக்கா இல்லாத ஆளுக்கு அசிஸ்டன்ட் எதுக்கு? ஆட்சிக்கு வந்த உடனே வெள்ளை அறிக்கை எல்லாம் விட்டு மாஸ்க் காட்டினீங்க. அதெல்லாம் இப்படி கடன் வாங்கத்தானா கோபால்? இந்த கடனை வாங்கி ஆட்சி நடத்த தான் அமெரிக்க ரிட்டர்ன் பில்டப் வேறையா? இல்ல அப்படியே உலக பொருளாதாரத்தை எல்லாம் கரைச்சு குடிச்ச மாதிரி மத்திய நகர்ந்தார் ஏழை விவசாயி. தொடர்ந்து கடன் வாங்கும் இடத்தில் தமிழ்நாடு.